ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருக்குமே கனவுன்றது ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே கனவு கண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு கனவுல தான் நம்ம வந்து நம்மளோட இமேஜினேஷன் வேற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஸோ நம்ம போக முடியாத இடங்களுக்கு, நம்ம பண்ண முடியாத பல விஷயங்களை வந்து நம்ம கனவுல பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரீம்ன்றது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, சில நேரத்தில் நம்ம ட்ரீமுக்குள்ள வந்து சில விஷயங்கள் வரும், அது வந்து நம்ம நிஜ வாழ்க்கையிலும் வரும். சில நேரத்தில் வந்து ட்ரீம்ல வர விஷயங்களை வச்சு நம்ம நிஜ வாழ்க்கையில இப்படிலாம் நடப்போம் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ ட்ரீம்ல இருக்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஒரு 10 ஃபேக்டை வந்து நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க, மிஸ் பண்ணாம. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரால கனவுல சொல்றேன், கனவுல நீங்க வந்து புக்கை எடுத்து படிக்கவும் முடியாது, வாட்ச்ல இருக்கிற டைமே நீங்க வந்து பார்த்து சொல்ல முடியாது. ஸோ இப்போ சில பேருக்கு என்னதுனாக்கா, கனவுல இருக்குமா ரியல் லைஃப்ல இருக்குமான்ற ஒரு கேள்வி வந்து சில பேருக்கு வரும். ஏன்னா ரியாலிட்டிக்கும் அந்த ட்ரீமுக்கும் தன்னோட ரியாலிட்டிக்கும் வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ண முடியாது. நம்ம கனவுல இருக்குமா இல்ல ரியாலிட்டியில இருக்குமான்னு அவங்களால சொல்ல முடியாத பட்சத்தில், நீங்க ரியாலிட்டியில இருக்கீங்க இல்ல கனவுல இருக்கீங்கன்னு எப்படி பாக்குறதுனாக்கா, நீங்க ஒரு புக் எடுத்து படிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்க முடியல அப்படின்னாக்கா நீங்க கனவுக்குள்ள இருக்கீங்க, ரியாலிட்டியில இல்ல. அல்லது நீங்க வாட்ச்ல இருக்கிற டைமா பாருங்க, அந்த டைம் உங்களால ப்ரிசைஸா வந்து சொல்ல முடியல அப்படின்னாக்கா நீங்க ரியாலிட்டியில இல்ல, இன்னும் கனவுல தான் இருக்கீங்க. ஸோ இட்ஸ் டைம் டு வேக் அப். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு கனவுல இருக்குமா ரியாலிட்டியில இருக்குமான்றத நீங்க டிஃப்ரென்சியேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றத சில மேதாவிகள் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து ஒரு மனுஷன் எப்படி கனவு காண்றான்றத கண்டுபிடிக்கிறதுக்காக மிஷின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த கனவுல அவங்க என்ன காண்றாங்க, அவங்க என்ன மாதிரியான இமேஜினேஷன், என்ன மாதிரியான ட்ரீம்ஸ் வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக, இல்லை அவர் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும், விஜுவல் அவங்க என்ன விஜுவல் ஓடுது அவங்க மண்டக்குள்ள தூங்கும் போத, ஸோ அவங்க மூலக்குள்ள என்ன வேலை செய்யுதுன்றது காட்டுறதுக்காக நிறைய மிஷின்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஒருத்தங்க பர்ஸ்டா கனவு காண்றாங்களா இல்லையான்றதை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா, நீங்க அவங்க தூங்கும் போது அவங்க ஐபால் வந்து மூடி இருக்கும் இல்லையா, அவங்க ஐபால் வந்து நீங்க வந்து கண்ணு நல்லா கொஞ்சம் உன்னிப்பா காமிச்சிங்க, அவங்க ஐபால் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஐபால் வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தாக்கா தட் மீன் அவங்க கனவு கண்டுகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ ஐபால் வந்து மூவ் பண்ணாம ஒரே இடத்துல ஷேக் ஆகாம அப்படியே வந்து இருக்காங்க, தூங்குறாங்க, அவங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க, கனவுல இல்லைன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ இனிமேல் உங்க பக்கத்துல இருக்கவங்க தூங்கும் போத ஐபால் மூவ் பண்ணிட்டே இருந்தாக்கா அப்ப அவங்க கனவு கண்டுகிட்டு தெரிஞ்சுக்கல. நிறைய பேருக்கு அவங்க கண்டுபிடிச்ச பெரிய பெரிய கண்டுபிடிப்பு எல்லாமே பிறந்த முதலிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கனவு உலகத்துல தான். ஸோ அவங்களோட கனவுல கண்டுபிடிச்ச அந்த இனோவேஷன், அவங்க கனவுல வந்த அந்த ட்ரீம் தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி இந்த உலகத்துக்கு அவங்களோட கண்டுபிடிப்பை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில கூகுள கண்டுபிடிச்சவருக்கு கனவுல தான் அந்த ஐடியா வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட்டை வந்து லைட்னிங் மூலியமா கண்டுபிடிச்ச டெஸ்லா அவங்களுக்கும் கனவுல தான் முதல்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் டிஎன்ஏவை கண்டுபிடிச்ச அந்த மனிதருக்கும் வந்து கனவுல தான் அவருக்கு டிஎன்ஏன்னு ஒரு விஷயம் வந்து வந்தது, அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. தையல் மிஷின் கண்டுபிடிச்சவரும் வந்து இந்த தையல் மிஷின் வந்து அவரோட கனவுல தான் வந்து தையல் மிஷினோட அந்த பிளான்ஸா இருக்கட்டும் அது எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் கனவுல தான் வந்ததாக வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய பேருக்கும் வந்து இந்த கனவுன்ற ஒரு விஷயத்துல தான் வந்து அவங்களோட இமேஜினேஷன் பயங்கரமா செக்ரிகேட் பண்ணி அது வந்து ஒரு இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியமான காரணம் கனவு அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அதனால உங்க கனவுலையும் ஏதாச்சும் வந்தாக்கா தைரியமா அதை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. மேபி நீங்களும் ஒரு மிகப்பெரிய அறிவியலாளரோ இல்லை பொறியியலாளரோ ஆகலாம் உங்களோட கனவு மூலமா. கனவுன்றது மனுஷன் மட்டும்தான் காண முடியும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது தவறு. உங்க வீட்டில் இருக்கிற மிருகங்கள் கூட வந்து கனவு காணும். ஸோ இனிமேல் உங்க வீட்டில் ஏதாச்சும் நாய் பூனை வச்சு வளர்த்தீங்கன்னாக்கா நீங்க அந்த நாய் பூனை தூங்கும் போது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க, அதோட கண்கள் அசையும், கை காலுகளும் சில நேரத்தில் வந்து அசையும். அப்படி அந்த மாதிரி அசைவுகள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து கனவு கண்டுகிட்டு இருக்காங்க, அதனால தான் அந்த உடம்புல வந்து அசைவுகள் தெரியுதுன்றத நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம காலத்துல ஏஞ்சானியே கிட்டத்தட்ட நம்ம நைட்டு கனவு கண்ட அந்த காலத்துல விடியகால கனவு கண்டிப்போம் இல்லையா, நம்ம காலத்துல ஏஞ்சி அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த கனவு வந்து ஃபுல்லாவே ஞாபகம் வரலனாக்கா தட் மீன் அந்த கனவு வந்து மறந்துடுவீங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஏஞ்சதுக்கு அப்புறம் 85% வந்து மினிமம் வந்து மறந்துடுவோம், அந்த கனவே ஞாபகம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்த 5-10 நிமிஷத்துல பேலன்ஸ் 25% வந்து நீங்க கண்டுபிடிக்கல, சாரி 15%, ஓகேவா? இந்த 15 நிமிஷம் கனவு வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கல, அந்த டாட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அந்த கனவு வந்து உங்க ஞாபகத்துக்கு வராது. ஸோ நீங்க இந்த ஒருவேளை உங்களுக்கு காலத்துல ஏஞ்சானே இந்த கனவு கண்டுமே அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம என்ன கனவு கண்ணுன்றத அந்த 5-10 நிமிஷத்துலயே வந்து அதை வந்து நீங்க வந்து அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அது என்ன கதை அப்படின்றத நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த கனவோட அந்த ஞாபகங்கள் மறுபடியும் உங்களுக்கு வரவே வராது. மேக்சிமம் 5-10 நிமிஷம் தான். ஸோ அதுக்குள்ள அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 15% மறந்துடும். ஏன்னா 85% ஆல்ரெடி வந்து நம்ம ஏந்திருக்கும் போதே மறந்துருப்போம்.
பேலன்ஸ் இருக்கிற ஒரு 15% தான் உங்களோட அடுத்த சாய்ஸ் நீங்க அந்த கனவை வந்து ஞாபகப்படுத்தி பாக்குறதுக்கு. அதையும் நீங்க 5-10 நிமிஷத்துல உங்க ஞாபகம் வரல, ஞாபகப்படுத்தி ஃபோக்கஸ் பண்ணனாக்கா எல்லாமே மாறும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம் கண்ணால நம்ம பாக்குற விஷயங்களை தான் வந்து நம்ம கனவு காண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னதுனாக்கா, இது வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்காத குருடர்கள் பிளைண்ட் பீப்புள் கூட வந்து கனவுகள் வந்து காணுவாங்க. பட் அவங்களோட கனவுகள் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு விஷயம் தெரியல, ஆனா அவங்களும் கனவு காணுவாங்க. இப்ப நீங்க நினைக்காதீங்க நம்ம மட்டும் தான் கனவு காணுவோம், ஸோ பிளைண்ட் பீப்புள் இது வரைக்கும் இந்த உலகத்தை பார்த்ததுல என்ன கனவு காணுவாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்களுக்கும் கனவுகள் வரும். ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும் போத எத்தனை கனவுகள் நம்ம காணுவோம் நம்மளுக்கு தெரியுமா? ஜஸ்ட் ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்க கனவுகளை நீங்க வாழ்றேன்னு கிடையாது. 5-6 கனவுகள் வந்து அந்த நைட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி நம்ம ஏஞ்சானே இந்த 5-6 கனவுகள் கண்டிருந்தாலும் அந்த கனவுகள் எதுவுமே நம்ம ஞாபகத்துல இருக்காது. தட் மீன் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு 5-6 வாழ்க்கையை வந்து பிரிச்சு வாழ்ந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த கனவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று. ஆனா என்ன ஒரு அன்லக்கியான ஒரு விஷயம்னா, இது எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. கனவு கண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்க கனவுல யார் ரொம்ப அதிகமா வருவான்னு பாத்தீங்கன்னா, ஆண்கள் கனவு கணவர கிட்டத்தட்ட அவங்களோட கனவுல 80% வந்து ஆண்கள் தான் வருவாங்களா, மீதி 20% தான் வந்து பெண்களோட கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட கனவுல வருமா. ஆனா பெண்களுக்கு எப்படின்னாக்கா 50-50, அவங்களோட கனவுல 50% ஆண்களும் வருவாங்க, 50% வந்து பெண்களும் வருவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆய்வின் அடிப்படையில வந்து கண்டுபிடிச்சிக்கிற ஒரு விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே அவங்க கனவுல வந்து கலர்ஃபுல்லா வந்து இருக்காது. கிட்டத்தட்ட இந்த உலகத்துல 12% ஓகேவா, 12% மக்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்து அவங்களோட கனவுல காட்டுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. பட் உங்களுக்கு கலர்ஃபுல்லா வருதா பிளாக் அண்ட் ஒயிட்டா வருதான்றத நீங்க வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்ல மறந்துடாதீங்க. லாஸ்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம், நம்மளோட கனவை ரெக்கார்ட் பண்ணி நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம கனவுல அசாத்தியமான பல விஷயங்களை வந்து செய்வோம். அப்படி இருக்கும்போது இந்த கனவுல வர விஷயத்த நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து வந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்றதுன்னா நமக்கு வீடியோ ரெக்கார்டர் தேவைப்படும். ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னா ஒரு ஆடியோ ரெக்கார்டர் தேவைப்படும். அதை ஸ்டோர் பண்றதுக்கு கண்டிப்பா மெமரி கார்டுன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். ஆனா கிட்டத்தட்ட நம்ம வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து எத்தனையோ கனவுகளை வந்து நம்ம கண்டுகிட்டு இருக்கோம். அப்ப இந்த மூளை எந்த அளவுக்கு வேகமா ஃபங்க்ஷன் ஆகுன்றது நான் உங்களோட இமேஜினேஷனுக்கு விட்டுறேன். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா அறிவியலாளர்கள் வந்து இந்த கனவை வந்து அட்லீஸ்ட் அந்த கனவுல வர அந்த கிராஃபை வச்சுக்கிட்டு அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு சிக்னல்ஸை வச்சுக்கிட்டு அந்த கனவு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு டிராஃபா வெளியாக்குற மாதிரியான ஒரு மிஷன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி இன் ஃபியூச்சர் நம்ம பார்க்குற அந்த கனவை இன் மானிட்டர்ல விசுவலைஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்குற மாதிரியான விஷயங்கள் வரலாம். ஏன்னா அதுக்கான இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ மேபி அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அந்த கனவுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கலான ஒரு வேர்ல்டு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மேஜிக் வேர்ல்டில் நான் என்ன கிரியேட் பண்ண விரும்புகிறேன், நான் என்ன பார்க்க விரும்புகிறேன், அதுதான் வந்து நான் என்னோட கனவர்கள் வந்து பார்ப்பேன். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களும் நம்ம கனவுல வரும். எதிர்பார்க்காத நபர்கள் நம்ம கனவுல வருவாங்க, அது எதுனாலன்னு தெரியாது. ஆனா இந்த கனவுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு. ஸோ பர்சனலா உங்களுக்கு இந்த கனவு உலகம் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த கனவுல இருக்கிற மிஸ்டீரியஸான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, நிறைய படங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு படம் இருக்கும். மேபி அது கிறிஸ்டபர் நோலனோட படம். அந்த படம் நிறைய பேருக்கு புரியாது. ஆனா கனவை பத்தி ரொம்ப அழகா அந்த கனவுன்ற ஒரு பேஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாரி லைன் போவோம். ஸோ உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் இன்செப்ஷன் படத்தை பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த படத்தில் கனவை பேஸ் பண்ணி அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான படம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தாக்கா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அதிகமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் நைட் மேஸ் அதாவது கெட்ட கனவுகளை பற்றி நான் வந்து இப்போ வீடியோ போடுறேன். ஸோ அதையும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி.